அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோ கேரக்டரும் அவர் தான், நெகட்டிவ் கேரக்டரும் அவர் தான், வில்லன் அவர் தான், எல்லாமே அவர் தான். அந்த குழந்தைய தகப்பன் தண்ணிக்குள்ள முங்கிட்டான்னு தெரிஞ்சின்னு தெரியாமல் அந்த குழந்தைங்க ஓடி வர்றது, அதில் இளையராஜாவோட இசை, அந்த பேக்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு குரூப் வந்து என்ட்ரியானாங்க, யாருன்னா டிஎஃப்டி குரூப். அப்படி அவங்க டாமினேஷன் அப்படி அவங்க டாமினேஷன் இருக்கும்போது அங்கே டமால் ஒருத்தர் வந்தார், சங்கர் ஒருத்தர், ஜென்டில்மேன். வழக்கமாக சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அஞ்சு ஹைலைட்ஸ் இருந்தால் அந்த படம் கிட்டிருப்பாங்க, நாயகன்ல படம் முழுக்க ஹைலைட்ஸ். அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சம்மந்தப்பட்ட, ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னா அந்த டிஸ்கஷன்ல ஜென்டில்மேன் வராமல் இருக்கே இருக்காது. சினிப்பப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டார்ஸ். இந்த சினி ஸ்டார் செக்மெண்ட்ல நம்ம கூட ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஜெய கிருஷ்ணன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட மனம் கவர்ந்த திரைப்படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இன்றைக்கும் நான் ரெடியாக வந்திருக்கேன் சார், கதை கேட்கறதுக்கு இல்லை படம் பார்க்கறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ. எல்லா படத்தில் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஞாபகத்துக்கு வரது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக சார், நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். எல்லா படமும் அந்த கதையை நம்ம பார்த்த படங்கள் அப்படி நம்ம வர எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலும் நமக்கு டைம் நிறையா நம்ம. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டங்களில் சினிமாவில் படைப்புகளில் எந்த அளவுக்கு அவங்க வந்து புதுசு புதுசாக அப்பியர் ஆகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய படைப்புகள் எந்த அளவுக்கு மேல் நோக்கி இருந்துச்சு, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போன எபிசோடில். ஆமாம் சார், அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். பாரதிராஜா வரைக்கும் வந்தோம், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமாம், பாரதிராஜா சாருடைய காலகட்டங்கள் வரைக்கும் வந்தோம். பாரதிராஜாவுக்கு முந்தைய சினிமா பிந்தைய சினிமான்னு வந்து, ஆமாம், அது இப்போ பிரித்து பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் வந்த டைரக்டர்ஸில் பாரதிராஜா, அவர் பாரதியில் அதுக்கு முன்னாடி, அவர் அது அவருடைய காலகட்டங்கள் அதுக்கு முன்னாடி. பாரதிராஜா காலகட்டங்களில் பேசப்ப மிகவும் அதிகமாக பேசப்பட்ட இயக்குநர்களில் மகேந்திரன் சார் ஒருத்தர். அவருடைய உதிரிப்பூக்கள், முள்ளும் மலரும், அந்த படங்கள்லாம் காவியமாக இருந்தது. உதிரிப்பூக்கள்லாம் வந்து இன்றைக்கும் அந்த உதிரிப்பூக்கள் படத்துடைய கிளைமேக்ஸ் நம்ம மறக்கவே முடியாது. அந்த இளையராஜாவுடைய மியூசிக், அந்த சாங்ஸு, அந்த பேக்ட்ராப்ஸு, இசை, அந்த எண்டு போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மனசு, இன்றைக்கி நினச்சி பார்த்தோம் மனசு ரொம்ப நெருடலாக இருக்கும். அந்த அந்த உதிரிப்பூக்கள் கதையை வந்து அது இன்றைக்கு ஜென்ரேஷன் பார்க்கணும், பார்த்துருப்பாங்க, அதை பார்க்கணும் கண்டிப்பாக. எண்டில் வந்து அவன் வந்து அந்த அந்த கதை படத்தினுடைய கதாநாயகன் விஜயன், அந்த பட்டாளத்தான் விஜயன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு, அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோ கேரக்டரும் அவர் தான், நெகட்டிவ் கேரக்டரும் அவர் தான், வில்லன் அவர் தான், எல்லாமே அவர் தான். அப்போது ஒரு ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவன் பண்ண தப்புக்கெல்லாம், அவன் பண்ண அட்டூழியத்துக்கெல்லாம் அவன் வந்து ஒரு பெரிய தண்ணி நிறைய ரொம்ப தண்ணி ஓடக்கூடிய ஆற்றுல வந்து அவனை இறங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவனை நீச்சல் தெரியாது, நீயே இறங்கி நீயே செத்து போயிடுங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அப்போது அவன் வந்து அது அந்த விஜயன் பேசுகிற டைலாக் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, என்னென்னா, நான் இவ்வளோ நாள் கெட்டவனாக இந்த ஊரில் வாழ்ந்தேன், இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே என்ன வந்து என்னை வந்து கெட்டவர்கள் ஆகிட்டீங்க, அதுக்கு நான் தான் காரணமாகிட்டேன், அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி ஊர் இவனால் ஊர் ஜனங்க இன்னைக்கு கெட்டவங்க ஆகிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து அவனை கொல்லப்படுறாங்க. ஆமாம், அவன் அந்த ஆற்றுல இறங்கி இறங்கி போக 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 அவன் முங்கிறது, அந்த அந்த கும்பலி அந்த அந்த நீர் கும்பலிகள் வர்றது, அந்த குழந்தைய தகப்பன் தண்ணிக்குள்ள முங்கிட்டான்னு தெரிஞ்சின்னு தெரியாமல் அந்த குழந்தைங்க ஓடி வர்றது, அதில் இளையராஜாவோட இசை, அந்த பேக்ட்ராப்ஸு, வேறு வேறு மாதிரியான படங்கள் அதெல்லாம், அதெல்லாம் மறக்க முடியாத காவியங்கள். அதே மாதிரி முள்ளு மலரும், முள்ளு மலரும் பற்றியும் நிறைய நம்ம சொல்லலாம். ஆமாம் சார். அதே மாதிரி பாரதிராஜா, மகேந்திரன், பாலுமகேந்திரா சாருடைய படங்கள், அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும். இப்போ இப்போ என்னென்னா, சினிமாவில் பழசு புதுசு எல்லாம் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டங்களில் வரக்கூடிய படைப்பாளிகள் எல்லாமே புதியவர்கள் தான். அவங்க கூட அவங்க படைக்கிற விஷயங்கள் எல்லாமே புதிய படங்கள் தான். கரெக்டா சொல்லி, அதுக்காக வேண்டி புது புதுசு வந்ததுக்காக வேண்டி பழசு பழசா மாறிட்டு மாறிடுச்சு, அதுக்கு வேல்யூ இல்லாதெல்லாம் கிடையாது, எல்லாமே கோல்டு தான். எல்லாம் தங்கம் என்னைக்குமே தங்கம் தானே, கரெக்ட். 1930 நம்ம வந்து தங்க சுரங்கத்தை தோண்டி எடுக்கும் போது தங்கத்துக்கு ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கா, தங்கம் ஆல்வேஸ் தங்கம் தான். இந்த படங்கள்லாம் பழைய படங்கள் கணக்கில் வராது இல்லை, அது எந்த படமே பழைய படம், எவர் கிரீன் மூவிஸ் தான் எல்லாமே. நம்ம பேசிட்டு இருக்க படங்கள் எல்லாமே எவர் கிரீன் மூவிஸ், எவர் கிரீன் பாப்புலர் ஃபிகர், டைரக்டர்ஸு, சாதனையாளர்கள், அவங்க வந்து வெற்றியாளர்கள், அவங்களை என்ன லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதா சார், அவங்களெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே பாலுமகேந்திரா சார், இப்படி
இவங்கெல்லாம் கோலுச்சு தன்னை வந்து அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ள வந்து தன்னை கொண்டு வந்து படங்கள் வந்து நம்ம காமிச்சு நம்மளை சந்தோஷப்படுத்துகிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரூப் வந்து என்ட்ரி ஆனாங்க. யாருன்னா டிஎஃப்டி குரூப். அவங்க வந்து இவங்க எல்லாமே இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் குரூப், ப்ராக்டிக்கலாக வந்தவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ரைட்டராக இருந்து நாவல்களை படமாக்குனவங்க, சொந்தமாக கதை எழுதி படமாக்குனவங்க, பாரதராஜாவுடைய ஃபாலோவர்ஸ், பாக்யராஜ் சார் மாதிரி, இது மாதிரி நிறைய எல்லாமே ஃபாலோவர்ஸ் தான். இப்படி வந்து சினிமா வந்து ஒரு மாதிரியாக அந்த ஆலமரமாக இருந்து இந்த குரூப்பெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு கூடிய காலத்தில் திடீர்னு வந்து ஆபாவானன் ஒருத்தர் வந்தார் சினிமாவில், ஊமை விழிகள்னு ஒரு படம். அது வந்து வேற மாதிரியாக ஒரு அப்படி அப்படி ஜெர்க்கு கொடுத்துச்சு சினிமாவில். ஊமை விழிகள் அந்த ஃபேண்டசி, இவங்கெல்லாம் வில்லேஜ், அது இது ஒரு கிராமம், அந்த வாழ்வியல் உணர்வுகள், அந்த வாழ்வியல் குடும்பம், அது இதுன்னு நம்ம படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவியை வந்து டிஎஃப்டி குரூப் டாமினேட் பண்ணி கொண்டு வந்து இறக்குனாங்க. ஊமை விழிகள் அதனுடைய அச்சாரம் ஊமை விழி தான் முதல் படம். அது வேற மாதிரியே பேசப்பட்டுச்சு அந்த படம். அது வந்து ஆபாவணன் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு இருந்தது. அது ஆபாவணனுக்கு அடுத்தது வந்து செல்லும் யாருக்கே செல்லுமணி, அவருடைய புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், இதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் டிஎஃப்டி குரூப் மட்டும்தான் படம் பண்ண முடியுங்கிற நிலைமையெல்லாம் சினிமாவில் இருந்தது. எப்போ அந்த அவன் டிஎஃப்டி, அவர் டிஎஃப்டி தான் கதை கேளுங்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து வரிசையாக வந்து அடிச்சு காலி பண்ணாங்க. பயங்கர டாமினேஷன். அவன் ஆபாவணன், ஆர்கே சுலமி, ஆர்வி உதயகுமார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு எல்லாரும். அப்படி அவங்க டாமினேஷன் இருக்குது. அப்படி அப்படி அவங்க டாமினேஷன் இருக்கும்போது அங்கே டமால் ஒருத்தர் வந்தார், சங்கர்னு ஒருத்தர், ஜென்டில்மேன். அவர் அவர் ப்ராக்டிக்கல் மேன். ஸோ இங்கே எதுவுமே தீர்வு கிடையாது சினிமாவில். யார் வேணாலும் வரலாம். படைப்பாளிகள், லெஜண்ட்ஸு, முன்னோடிகள், அவங்க வந்து எந்த திறமையை வெளிப்படுத்துனாங்க, எப்படி பெருசாக படம் பண்ணி ஜெயிச்சாங்கன்றது இங்கே முக்கியம். ஆமாம், சங்கர் அடித்து தூள் பண்ணார். இது கிடையாது ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். ஏன்னா பாரதிராஜாவுக்கு அப்புறம் மகேந்திரா சார், பாலமகேந்திரா, இதுக்கப்புறம் இவங்க இந்த ஆபாவணன் மாதிரி, சுப்பிரமணிய சார், உதயகுமார் மாதிரி இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து சாதனைகள் படைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. இதுக்கு இடையில முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார் சினிமாவில், ஒரு டைரக்டர், படைப்பாளி. அவரை வந்து நம்ம வந்து தனியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான நோட்டடு லெஜெண்டு மணிரத்னம் சார். அவருடைய படைப்புகள், நாயகன் உண்மையே போகுது, ஒரு படம் போகுது என்னைக்கும். அது வந்து தமிழ் படத்துக்கு சினிமாவுக்கு அவர் காட்ஃபாதர் எடுத்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல வந்து படம் பண்ணாம சொன்னாலும் அந்த படம் உண்மையிலேயே காட்ஃபாதர் மாதிரி ஒரு படம் தான். அது காட்ஃபாதர் சினிமாவுக்கு அவர் ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. ஸோ இப்போ மணிரத்னம் சார்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்த இயக்குநர் வரிசையில் உள்ளவர். அதே மாதிரி நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி தரும். அதாவது அந்த பல உணர்வுகள் கலந்த ஒரு பெரிய படம் அது நாயகன். எமோஷனல் ஆகட்டும், சென்டிமெண்ட்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், வக்ரம் ஆகட்டும், எல்லாமே அது கலந்த ஒரு பெரிய ஒரு படம். சென்டிமெண்ட் ஃபீலுக்கு அவர் வேல்நாயக்கர் பெரிய தாதா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தன் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கான், ஒரு மாதிரி விரல விட்டு ஆட்டுறான்டா யாரெல்லாரையும் மாதிரி கேள்விப்பட்டு அவனை பார்க்கணும்னு போயிருப்பார் வீட்டுக்கு. போனாங்க, தன்னுடைய மகளை பார்ப்பார், மகளுடைய போட்டோ எதிர்பாராத ஓ மக கல்யாணம் பண்ணிருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் தானா அப்படிங்கும் போது பேரன் ஸ்கூல்ல இருந்து வருவான், மக வந்து பேரனை வந்து ஹைட் பண்ணிடுவான். அப்ப தன்னுடைய அப்பாவை தாத்தாவை இவன் பார்க்கக்கூடாதுன்னு அவ உணர்த்துவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதாவது இவர் மாதிரி ஒரு வந்து ஒரு கெட்டவனாக அவன் உணர்ந்துடக்கூடாது, அதை வந்து அவ சிம்பாலிக்காக உணர்த்துவா. அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான ஒரு உலகநாயகனுடைய கமலஹாசனுடைய நடிப்பு. ஆமாம், அதே மாதிரி தன்னுடைய மகன் இழந்தவுடன் அவர் நடித்தது, அதே மாதிரி ஒரு ஷர்ட் வந்து அந்த மக்களுடைய இடத்த பூரா அபகரிச்சுட்டான், தவறுதலாக வந்து அந்த மக்களை பூரா ரோட்டில் விட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டான், தெரிஞ்சுட்டான், அந்த எமோஷன் ஆகி அவன் வீட்டில் போய் அந்த கலவரம், ஆமாம், தூக்கி எல்லாத்தையும் மேலே மாடியிலேருந்து தூக்கி எறிகிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஹைலைட்ஸ். ஒவ்வொரு படம், ஒவ்வொரு சீன், ஒரு படத்தில் வழக்கமாக சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அஞ்சு ஹைலைட்ஸ் இருந்தால் அந்த படம் இட்டுமாங்க. நாயகன்லாம் படம் முழுக்க ஹைலைட்ஸ். அப்புறம் அது கேட்கணுமா அவனுடைய இட்டுக்கு அது வேறு லெவல்.
அதே மாதிரி அதில் முக்கிய ஒரு ஸ்பெஷல் சீன் ஒன்று அந்த படத்தில், அது மறக்கவே முடியாது. ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரு, இவன் டான் வெள்ளநாயக்கன்ற ஒரு பெரிய டான், அவர் வந்து ஒரு அவர் நல்லது கெட்டது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. தீயவர்களை அழிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் நம்ம வந்து கதையில் ரெஜிஸ்டர் இருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு பெரிய ஹையர் அஃபிஷியல், ஒரு டிஜிபி லெவலுக்கு இருக்கக்கூடிய ஏஆர்எஸ், ஒரு ஆர்டிஸ்ட், ஏஆர்எஸ் நினைக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட், அவரு அவருக்கு மகளை வந்து ஒரு குரூப்பு கடத்திட்டு போய் டெமாலிஷ் பண்ணிட்டு வரணும். இப்போ அவங்களை வந்து இவருக்கு பழி வாங்க முடியாது. பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஐஜி லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரு அந்த அந்த பசங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் உள்ளவங்க, மினிஸ்டர்ஸுடைய சென்ஸு, எம்பிஸுடைய சென்ஸு. ஆனால் தன்னுடைய மகள் வாழ்க்கையை பாழாக்கின அவனுங்களை பழி வாங்கணும். இவருக்கு வேறு வழி கிடையாது. வேலு நாயகிட்ட வந்து சொல்லுவார் அந்த சீன், என் மகா என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் போங்க நான் பாட்டுக்கிறேன். இன்னும் அதை கமல்சார் அந்த வாயில் வரத்தில் போட்டு சான்ஸ் கிடையாது. ஸோ மணிரத்ன சாரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து தனியாக ஒரு எபிசோட் போடணும். ஒவ்வொரு டைரக்டருக்கும், அதாவது மணிரத்ன சார் மட்டும் இல்லை சார், இந்த தமிழ் சினிமா நம்ம வந்து ரொம்ப இன்னும் சொல்ல போனால் அவங்க வாழ்ந்த காலத்தில், அவங்க வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய காலத்தில் நாமளும் வாழ்ந்துட்டுருக்கிறோம், நாமளும் சினிமா பீப்புள்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நம்ம அச்சீவ் பண்ணோம், நம்ம பெரிய சாதனைகளாக வந்தோம், அவங்கள வெளியே வந்தோம், அதெல்லாம் இல்லை, நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் சங்கர், அவரை பற்றியும் தமிழ் சினிமா பேசியே ஆகும் கண்டிப்பாக. அதான் சொன்னேன், இந்த பாபாவானன் குரூப் வந்து அவங்கெல்லாம் வந்து அப்படியே போல வச்சு நிற்கின்ற காலத்தில் அது ஒரு தனித்துவமான ஒரு டைரக்டராக எந்திரிச்சு வந்தார். ஜென்டில்மேன் ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, ஃபஸ்ட் மூவி. அதாவது இன்றைக்கும் டிஸ்கஷனில் ஆக்ஷன் மூவிஸ் பற்றி பேசுவோம். இப்போ வந்து கதையிலாக்கா வந்து பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, இப்போ தமிழ் சினிமா படம் வந்து டைரக்டர் சஸ்டன்ஸ் வச்சு பேசிட்டு, அது ஒவ்வொரு ஜாதி ஜேனர் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் சம்மந்தப்பட்ட, ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னா அந்த டிஸ்கஷனில் ஜென்டில்மேன் வராமல் இருக்கே இருக்காது. அது வந்து டிஸ்கஷனில் வந்து அது அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம். அதுக்கு நிறைய அந்த படத்தை பற்றி நிறைய உதாரணம் சொன்னால், அவருடைய இந்தியன் படத்தை பற்றி, கமல்சார் ஆக்ட் பண்ண இந்தியன் பற்றி சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்க முடியுமா? கல்ட் கிளாசிக் மூவியில் சார் அது வந்து, ஆமாம், அது வந்து தனித்துவமான ஒரு மூவி. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்ப நல்ல ஹைலைட்டாக இருந்தது. அதே மாதிரி அவருடைய படம் முதல்வன் ஒரு நல்ல படம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேயும் தனித்துவம் இருக்குது, ஒவ்வொரு படத்துலையும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, எல்லாமே சூப்பர் டூப்பர் கேட்டு சங்கரை வந்து பெருசாக நிலைநாட்டின படங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக. இதே மாதிரி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் வந்து பேசப்பட்டிருக்காங்க. இப்போ பாலா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு அவர் அவருக்கு அவரை வந்து அப்பா பாலான்னு கொண்டாடுற ஒரு ஒரு குரூப் ஆஃப் சினிமா பீப்புள் இன்னைக்கு இருக்காங்க. ஆமாம், அது இப்போ நம்ம ஒரு காமன் ஆடியன்ஸாக, நம்ம ஒரு காமன் சினிமா பீப்புளாக இருந்து அவருடைய படத்தை பார்த்து பார்த்தோம்னா, பிதாமகன்லாம் வந்து ரொம்ப மலைப்பான படம், நான் கடவுள் ரொம்ப முக்கியமாக அவருடைய படங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள் பாலாசாரால் மட்டும்தான். அதில் ராஜா சாருடைய மியூசிக் அல்டிமேட்டு எனக்கு ரொம்ப. அவர் ராஜா சாருடைய மியூசிக் வந்து சில பாடல்களுடைய கம்போசிஷன் வந்து அது தனித்துவமாக இருக்கும். நிறைய பாடல்கள் எனக்கு கொஞ்சம் மியூசிக் நான் பாடுவேன், அதனால் வந்து எனக்கு அது வந்து கேட்ச் ஆகும். தெரியும் சார், ஆமாம் கேட்ச் ஆகும். அப்புறம் எனக்கு அது அது ஸ்பெஷலாக கொஞ்சம் நான் செப்பரேட் பண்ணுவேன். எல்லா பாட்டும் நல்ல பாட்டு நான் சொல்லவே மாட்டேன், சில பாட்டு சூப்பரும்ப. அதில் சூப்பரான பாடல்கள் வந்து நான் கடவுள் ஸ்பெஷல் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது பாலா சார். அவர் வந்து அவர் வேறு லெவலுக்கு பேர். பாலானா பெரிய டைரக்டர், அவர் பெரிய, அவர் ஒரு தனித்துவமான டைரக்டர்னு பேர் வாங்கினார். ஆமாம், அதே மாதிரி ஓ இப்போ சேரன் சார் இருக்கு, அதுக்கு முன்னாடி சேரன் சார் அவருடைய பாரதி கண்ணம்மா ஃபஸ்ட்டு படம், பெருசாக பேசப்பட்ட படம். அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா பொற்காலம். இதே மாதிரி ஒவ்வொரு டைரக்டர்ஸ், இப்போ வந்து இப்போ உள்ள டைரக்டரில் வந்து பாண்டியராஜன் டைரக்டர், இதான் மெரினா பசங்கிராஜன். ஆமாம் ஆமாம், அவர் வந்து சின்னவாதி சின்னமாக தான் அவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க தன்னுடைய கேரியரை. இன்னைக்கு பெரிய டைரக்டர் இருக்காங்க. காரணம் அது என்றைக்குமே அப்படி தாங்க, நம்மளுடைய திறமையை சின்னதாக வெளிப்படுத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி, அதுதான் சார் அது வந்து என்றைக்குமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எடுத்த உடனே பெருசாக போய் புஸ்தகம் கீழே போகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது என்றைக்குமே ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கு அவர் வந்து பாண்டியராஜன் உருவாகி இன்னைக்கு பெரிய ஹீரோ இருக்கிறது தான் சிவகார்த்திகேயன். அவருடைய மெரின் இடத்துல அவருக்கு கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம் சார், இல்லையா? ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரே டைமில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பர் சார். ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரையுமே பார்த்துப்பினா, இப்போ 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 இன்னொன்று சொல்ல போனால், இப்போ நிறைய டைரக்டர்ஸ் நம்ம விட்டுருப்போம், அப்போ அவங்கெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இல்லையா நம்ம கேட்கக்கூடாது. எல்லாருமே சாதனை படத்தவர்கள் தான்.
இன்னும் சொல்ல போனால் இன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்லலான்னா, வெற்றியாளர்கள் அனைத்துமே சாதனை படைத்தவர்கள் தான். எந்தெந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கா? சகலகலாவன் கொடுத்த எஸ்பி மாத்திராமன் நீங்கள் விட்டு முடியுமா? கமர்ஷியல் டைரக்டர் தான் அவரை நீங்கள் இப்படி லிஸ்ட்லேருந்து எடுத்துட முடியுமா? அவரை எல்லா கமர்ஷியல் டைரக்டர் ரோல் மாடல் கே எஸ் ரவிக்குமாரை நீங்கள் எடுத்துட முடியுமா? படையப்பா முத்து மாதிரி பண்ண டைரக்டர்ஸ் எடுத்துட முடியுமா? அவங்கெல்லாம் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க ரைட். அவங்க பெரிய காவியம் படைத்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க ரைட் சார். ஆனால் அவர் அவங்க அவங்க பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு நே முத்திரை வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து திறமைசாலிகள் தான். கே எஸ் வந்து தர்மசாலி தான், இங்கே ரவிக்குமார் தர்மசாலிங்கிற கணக்குள்ள தான் நம்ம வரணும். பாட வெற்றியாளர்கள் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணவங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்த அனைத்து இயக்குநர்களுமே பெரிய படைப்பாளிகள், பெரிய லெஜண்ட்ஸு, பெரிய சாதனையாளர்கள்னு நம்ம ஒத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய பர்சனல் கருத்து. சூப்பர் சார். இதோ இதுதான் இப்போ நம்ம வந்து பழசு புதுசு நம்ம அங்கேருந்து இங்கே வந்து இன்னைக்கு வரை இங்கே வந்து நின்றுட்டோம். இதுக்கான எல்லாமே கோல்டு தான் சார். கோல்டு ஆல்வேஸ் கோல்டு தான். நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க சார். இன்னும் அடுத்த எபிசோட்ல இன்னும் டீட்டெயிலாக உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆமாம் சார், அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.